கடை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வழக்கமான ரஜினி படம் இது கிடையாது, இதில் வந்து அவர் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. ஆமாம், புதுசுன்னு சொன்னோம்னா இப்போ நிறையா பண மோசடிகள் நடக்குது இல்லைங்களா, நிறையா ப்ரைவேட் கம்பெனியை வந்து ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி அதே டைப் வந்து கல்வியில் இப்படிலாம் ஏமாற்றிருக்காங்க அப்படின்றத காமிச்சிருக்க ஒரு படம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்டென்ட் சொல்லணும்னா அங்கே மேலே ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா போர்டு, அதை கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து ஸ்கேம் அப்படின்றது, கார்ப்பரேட் கோச்சிங் சென்டர் ஸ்கேம்ன்றது வந்து பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்துருக்கிறாங்க. அதில் வந்து அமிதாப் பச்சன், ராணா தகுபதியெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஆனால் பணம் முதல்ல அந்த மாதிரி முதலாளிகளை வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. அது ரியலாக நடந்தால் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். அப்போ தான் அது வெளில ரீச் ஆகும். இது சாதாரண ஒரு நடிகர் நடிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ரீச் ஆகாது. ரஜினிகாந்த் சொல்லும் போது அதை வந்து பெருசாக ரீச் ஆகும். ஆமாம், இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்குது. இது எல்லா ஃபேமிலியுமே வந்து பார்க்கணும். இது மாதிரி அவங்க விழிப்புணர்வு ஆகணும். யாரையுமே இந்த மாதிரி நம்பி ஏமாறக்கூடாது. புதுசாக ஒரு விளம்பரம் வருது அப்படின்னா அதை பார்த்து நம்ம மக்கள் ஏமாந்துடுறாங்க இல்லையா. இனிமேல் அந்த விளம்பரம் வந்தாலும் அந்த மாதிரி அதை பற்றி அவங்க தெளிவாக யோசித்து பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கான படம் தான் இது. பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்கே தெரியும். நிறைய பேர் எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு நிறைய கனவு இருக்கும். அவங்களாம் அந்த படத்தை பார்க்கும்போது சரி எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க படிச்சுப்பாங்க. ஓவரால் 10க்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? இது 10க்கு வந்து ஒரு 8 வரைக்கும் கொடுக்கலாம். 8 வரைக்கும்? ஆமாம், ஒரு நல்ல படமாக இருக்கும். நல்ல படம் தான். ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், செகண்ட் ஹாஃபில் நல்லாவே இருக்கும். அமிதாப் பச்சன் எப்படி? அவரோட லிப் மூமெண்ட் கொஞ்சம் வந்து சரியாக சிங்க் ஆகலை, மற்றபடியே ஓகே தான். கண்டிப்பாக அவர் எப்பயுமே நம்பர் 1 தான். இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஜெய்பீம் படத்தை கம்பேர் பண்ணுற ஒரு டாட்டில் வந்து ஒரு சில பேர் பேசுவாங்க, ஜெய்பீம் படம் வந்து அப்படி இருக்குது, இந்த படத்தில் வந்து என்ன கதை இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து கேட்காமலாம் இருக்க போகிறதில்ல. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஆக்டர் வந்து இந்த ஒரு கதைக்குமே நடிக்க ஒத்துக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி வந்து ஒத்துக்கு நடிக்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவர் இப்போ கமர்ஷியல் ரூட்டில் போயிட்டு இருக்கிறவர் வந்து அவர் கண்டென்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உண்மையை சொல்ல போனால் அவர் கமர்ஷியலில் பண்ணாலுமே அவருக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகமாக தான் இருப்பாங்க, கண்டென்ட்டில் பண்ணாலும் அவ்வளோதான் இருப்பாங்க. ஸோ இது கண்டென்ட்டில் பண்ணது அவ்வளோதான் இருக்கும். பட் எவ்வளோ ஆனால் கண்டிப்பாக வந்து அண்டர் ரேட்டடாக இருந்தாலுமே கூட அவர் ஆக்டிங் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட்டாக இருக்குது. இந்த ஒரு கதை வந்து இன்னும் கொஞ்சம் போகும். 10க்கு 8 கொடுக்க முடியும். ஸோ படம் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதோட படம் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தோம். ஸோ படத்தில் வந்து பார்த்தோன்னா அது 2 மடங்காக சாட்டிஸ்ஃபை ஆனது ரொம்ப இது. ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா கண்டென்ட் ஓரியன்ட் தான். இது வந்து ரஜினி சாரோட வழக்கமான கமர்ஷியல் மூவி இல்லாமல் இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக கொடுத்துருக்குறாங்க. டிஜே ஞானவேல்னா கண்டென்ட்டை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது இல்லை, ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா டிஜே ஞானவேல் வந்து பார்த்தோன்னா டைலாக் ரைட்டரு. எல்லா படத்துக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சால் பயணம்னு ஒரு படம் வந்திருக்கும், அதுக்கும் டைலாக் ரைட்டர். அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு டைலாக்ஸாக இருக்கும். ஸோ ஒரு டைரக்ஷன் பண்ணதில் வந்து கூட்டத்தில் ஒருவன் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஜெய்பீம் படம் வந்து பார்த்தோம்னா அது வந்து அவரோட கெரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்தோன்னா தலைவரோட கெரியர் பெஸ்ட்டும் இல்லாமல் டிஜே ஞானவேலோட கெரியர் பெஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படிங்களா? சூப்பர் ஸ்டார் படமாக இல்லாமல் ஒரு படத்துலேயே இது தனி படமாக இருக்குது. ஆமாம் ப்ரோ. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா மற்ற சூப்பர் ஸ்டார் படம்னா நம்ம கமர்ஷியல் நம்பி வருவோம், இன்னொன்று தலைவரோட எலிமெண்ட்ஸுக்காக வருவோம். இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்டை மட்டும்தான் கண்டென்ட் ஓரியன்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே உங்களுக்கு எல்லாமே துஷாரா விஜயன் வந்து பார்த்தோன்னா அவங்களும் பயங்கரமாக அவங்களுக்கு ரோலு, ரித்திகா சிங்ஸ் எல்லாருமே ஐ மீன் அவங்க வந்து மறைமுகமாக தான் சொல்லியிருக்காங்க படத்தில். அவங்க ஓப்பனாக அதை எதுவும் சொல்லலை, மறைமுகமாக வந்து நம்மளால் கேதர் பண்ணிக்க முடியும். நீட் எக்ஸாம் பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேதர் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தோன்னா படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஓல்டு ஸ்க்ரீன் பிளே பட் ஆக்டிங் வைஸ் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது. அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச அமிதாப் பச்சன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் ரோல் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பகத் ஃபாசில் வந்து பார்த்தோன்னா அவருக்கு பெஸ்ட் ஆக்டிங்னு சொல்லலாம். மனுஷன் அவர் கண்லேயே பேசுகிறாரு, உண்மையாலுமே அது எப்படின்னே தெரியல. காமெடியெலாம் இருக்குது, அதாவது இன்ட்ரெஸ்டா போற சீன்ல டக்கு டக்குன்னு காமெடி வர்றது வந்து நமக்கு கொஞ்சம் ஏத்துக்க முடியாத அளவுக்கு இருந்தது. மஞ்சு வாரியர்களா கியூட்னஸ் ஓவர்லோட் ப்ரோ. உண்மையாலுமே மனசுல யோசாங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா தேட்டரே பிளாஸ்ட். அனிருத்தோட பிஜிஎம்ங்களா ஜெயிலரை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வேட்டையன் கம்மி தான். பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து அவர் அனிருத் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து கொடுத்துருக்கிறாரு. மொத்தம் சொல்ல போகணும்னா வந்து பிஜிஎம் படம் ஃபுல்லாகவே பிஜிஎம் தான் அப்படின்றத ஒன்றா. நான் ஜெயிலரை கம்பேர் பண்ணும்போது வேட்டையனுக்கு கம்மி தான்.